கொடூரமான குருவி. ஒரு காட்டுல குஜி அப்படிங்கிற குருவி தன்னுடைய தாயான துணி குருவி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. துணிக்கு அடிக்கடி மனநிலை பாதிக்கப்படும். அந்த மாதிரி நேரத்துல தன்னுடைய தாய குஜிதான் நல்லபடியா பாத்துக்கிட்டா. இப்படி குஜிய அவங்க அம்மா வளர்த்துக்கிட்டு இருந்தா. அம்மாவுக்கு உடம்பு முடியாம போகும்போது குஜி அவளை பாத்துக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சோட்டு கிளி துணிய பார்த்து பேசுறதுக்காக அவ சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து நின்னு பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் துணியோட மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு. அதனால அவ வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சா. நெருப்பு நோக்கி அவளை சுட்டுக்க போனா. இதை கவனிச்சு குஜி சோட்டு ரெண்டு பேருமே எப்படியோ போராடி கஷ்டப்பட்டு நெருப்புகிட்ட இருந்த துணிய கூட்டிட்டு வந்துட்டாங்க. துணி என்ன செய்யற நீ இப்படி நெருப்புல போய் விழ பாக்குற? உனக்கு என்ன பைத்தியமா? ஆஹா, நான் போகணும், அவ்வளவுதான், நான் பரலோகத்துக்கு போகணும், நான் போகணும் அப்படின்னு துணி ரொம்பவே அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சோட்டு அப்புறம் புஜ்ஜி ரெண்டு பேருமே துணிய இறுக்கமா பிடிச்சிட்டாங்க. அதனால துணியால எங்கேயுமே போக முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவளுக்கு மனநிலை சரியா போச்சு. அப்போ தன்னை பிடிச்சிருக்கிறவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, புஜ்ஜி சோட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்க எதுக்கு என்ன இப்படி பிடிச்சு வச்சிருக்கீங்க? ஹா, அது சரி, இப்படி நெருப்பு கிட்ட நின்னுக்கிட்டு நீங்க என்ன செய்றீங்க? அது ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னது, நாங்களா செஞ்சுகிட்டு இருக்கோம்? இவ்வளவு நேரம் செஞ்சது யாரு அப்படின்னு சொன்னதுமே புஜ்ஜி சோட்டுவ கொஞ்சம் தூரத்துக்கு கூட்டிட்டு போய், சோட்டு அம்மாவுக்கு அடிக்கடி இப்படிதான் எதனா நடக்கும். முதல்ல நடக்கறதெல்லாம் அப்புறமா அம்மாவுக்கு ஞாபகமே இருக்காது. நான் இப்படிதான் ஒரு முறை அவங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு முயற்சி செஞ்சேன். ஆனா அம்மா அதிகமா யோசிச்சு அப்படியே மயங்கிட்டாங்க. அதுக்குதான் இந்த மாதிரி எதனா ஆச்சுன்னா நடந்தது என்னன்னு அம்மாவுக்கு நான் ஞாபகப்படுத்தவே மாட்டேன். புரியுதா? அப்படியா? எனக்கு தெரியாதுல்ல. அதுக்குதான். ஆ, பரவாயில்ல சோட்டு. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த காட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாம உன் அம்மாவை பத்திரமா பாத்துக்கிற உன்ன கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஆ, அம்மா வராங்க, நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு புஜ்ஜி துணி வரத கவனிச்சு சொல்லுச்சு. அப்போ துணி அங்க வந்ததுமே, புஜ்ஜி நீ ரொம்ப நாளாவே எங்கேயாவது போலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, இப்ப சோட்டுவும் வந்திருக்கல, நம்ம மூணு பேரும் சேர்ந்து போலாவா? ஆ சரி, வாங்க, நான் உங்களுக்கு ஒரு அழகான இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சோட்டு புஜ்ஜியையும் துணியையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. வழியில அவங்க லூசிய பார்த்தாங்க. என்ன, எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலி ட்ரிப்பு போறீங்க போல இருக்கு? நீ கூட வாயே எங்க ஃபேமிலி ட்ரிப்ல. ஆ, வேணா வேணா, அடிக்கடி நீ என்ன செய்வேன்னு உனக்கே தெரியாது, அப்புறம் நாங்க வந்து என்ன செய்யறது? வேணா, நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி லூசி அங்கிருந்து போயிடுச்சு. துணி லூசி சொன்னதை பத்தியே ரொம்பவும் கவலைப்பட்டு யோசிக்க ஆரம்பிச்சா. புஜ்ஜி, நான் உன்னை ரொம்ப சங்கடப்படுத்துறேன்ல, என்னால நீ ரொம்பவே கஷ்டப்படுற இல்லையா? அம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, நம்ம இப்படி சேர்ந்து இருக்கிறத அந்த லூசியால பாக்க முடியல, அதான் அது அப்படியெல்லாம் சொல்லிட்டு போதுமா? நிஜமா அதான் காரணமா? ஆ, அப்படின்னா வாங்க, நம்ம அங்க போய் சேர்ந்ததும் உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கறேன் அப்படி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அவங்க மூணு பேருமே ஒரு அழகான இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. சோட்டு, இங்க வர்றதுக்கு ரொம்ப தாமதமானாலும் நீ ரொம்ப அழகான இடத்துக்கு தான் எங்களை கூட்டிட்டு வந்திருக்க. ஆ, ஆமா, இங்க ரொம்ப நல்லா இருக்கு, நான் உங்களுக்காக இப்ப எதெல்லாம் சாப்பிடுறதுக்கு சமையல் செய்யறேன் அப்படின்னு துணி போய் சமைக்க ஆரம்பிச்சா. சோட்டு, நீ அம்மா கூடவே இரு, நான் கொஞ்ச நேரம் அப்படியே போய் நல்லா விளையாடிட்டு வரேன் அப்படி சொல்லி புஜ்ஜி வெளியில போயிட்டா. வெளியில இருக்கிற அழக அவ ரொம்ப நேரமா சுத்தி சுத்தி ரசிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் துணி ரொம்ப நேரமா சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு லூசி சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. மறுபடியும் அவ அவளுடைய மனநிலையை இழந்துட்டா. நானா அடிக்கடி என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது, நான் ரொம்ப சரியாதான் இருக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட அவளே ரொம்ப சத்தமா பேசுறத பார்த்ததும் சோட்டுவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப சோட்டும், ஐயோ, இந்த நேரம் பார்த்து புஜ்ஜி வேற கூட இல்லையே, நான் தான் டூனிய சரி பண்ணணும் அப்படின்னு துணி பக்கத்துல சோட்டு போச்சு. அப்போ துணியோட பார்வையில சோட்டுதான் லூசி மாதிரி தெரிஞ்சது. நீதானே, நீதானே என்ன அப்படிலாம் சொன்னது? நீதான். ஆ, நீதான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கத்தி எடுத்து சோட்டுவோட தலைய வெட்டிருச்சு. அதுக்கப்புறமா அதோட தலையை எடுத்து போட்டு சமையல்ல சேர்த்து சமைக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவளுக்கு மனநிலை எல்லாமே சரியா போச்சு. அப்போ திடீர்னு துணி அவ செய்யற சமையல பார்த்து, என்ன இது, நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஆ, என்னவோ செய்யற அப்படின்னு சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அங்க புஜ்ஜி வந்துச்சு. அம்மா,
ரொம்ப பசியா இருக்குமா? நீ எதனா சமைச்சியாமா? ஆ, சமைச்சி வெச்சிருக்கமா. அப்படினா சரி. சோட்டு எங்கமா? அத கூட கூப்பிடுமா? சாப்பிடலாம். என்னவோ ரொம்ப நேரமாவே அத காணோம். நீ சாப்பிடு. ஆ புஜி, நான் நிஜமாவே உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்துறேனா? நிஜமாவே நான் உங்களை கஷ்டப்படுத்துறேன் அப்படினா என்ன எதனா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க. என்னால உங்களுக்கு கஷ்டம் வேணாம். ஐயோ, உங்களால எங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லம்மா. நீங்க எதுவும் வித்தியாசமால நடந்துக்கலமா. வாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அம்மா என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னு புஜ்ஜி பிளேட்டை திறந்து பார்த்தா அப்போ அந்த சாப்பாட்டுல சோட்டுவோட தலை இருந்துச்சு. அதை பார்த்ததுமே மறுபடியும் அந்த தட்டாவ மூடி வச்சுட்டா. அம்மா, இந்த உணவு கெட்டு போயிடுச்சுமா, நான் இதை எடுத்துட்டு போய் தூக்கி போட்டுறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு புஜ்ஜி ரொம்ப தூரத்துக்கு போய் அதை வச்சா. ஐயோ சோட்டு, எனக்காக நீ வந்து இப்படி செத்து போயிட்டியா? இந்த ஜென்மத்துக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அது பத்தாது அப்படி புஜ்ஜி ரொம்பவும் அழுதா. இப்பவே இப்படி இருக்குன்னா இன்னும் போக போக என்னோட அம்மாவை எப்படி காப்பாத்துவேணும் என்னவோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ அவங்க அம்மா கிட்ட வந்தா. அம்மா, நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படி அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு புஜ்ஜி வீட்டுக்கு போயிட்டா. துணிக்குருவியின் சமையல். துணி ரொம்ப சுவையான சாப்பாடு செய்வா. அதுல அந்த ஊர்ல அவளே ஃபேமஸா இருந்தா. ஒரு நாள் துணியை பாக்குறதுக்காக சோட்டு கிளி வந்திருந்துச்சு. துணி, என் வீட்டுல நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சமையல் செய்யறதுக்கு நீ தான் வரணும். உன்னோட சமையல சாப்பிட்டு எங்க ஆளுங்க 10 வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொல்ற? ஆ, கண்டிப்பா அப்படியே செய்யலாம். நான் நாளைக்கு காலையிலேயே வந்துடுறேன். ஆ, வெஜ்ஜா இல்ல நான்வெஜ்ஜா? ஐயோ டூனி, எங்க ஆளுங்களுக்கு வெஜ் போட்டனா அவ்வளவுதான், அவங்க நான்வெஜ். ஆ சரி, அப்படின்னா நான் நாளைக்கு காலையிலேயே வந்துடுறேன், நீ போ அப்படின்னு சோட்டுவ அனுப்பி வச்சது. புஜி, புஜி நீ எங்க இருக்கிற? இங்க வா அப்படின்னு கூப்பிட்டதுமே புஜ்ஜி அங்க வந்து, அம்மா இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்றேன் பாருங்க புஜ்ஜி, எனக்கு நாளைக்கு சமையல் செய்யற வேலை இருக்கு. நீ நாளைக்கு எங்கேயும் போகாம வீட்டுக்கிட்டேயே இரு. உனக்காக இன்னைக்கு ராத்திரி ஸ்பெஷலான உணவை சமைச்சு வச்சுட்டு போறேன். நீ அத நாளைக்கு சாப்பிடு. அதானம்மா நீ என்கிட்ட சொல்ல நினைச்சது? நீ ரொம்பவே புத்திசாலி. சரி, அந்த ஸ்பெஷல் சமையலுக்கு தேவைப்படுறத நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி துணி வீட்டை விட்டு வெளியில கிளம்பிச்சு. கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கும் போது சாப்பாடு தேடிக்கிட்டு லூசி புறா போறத துணி கவனிச்சது. ஆஹா, லூசி உணவு தேடி போய்கிட்டு இருக்கு. அதோட பசங்க வீட்டுல தனியா தான் இருப்பாங்க. ஹா, இன்னைக்கு எனக்கு பண்டிகை தான் அப்படின்னு நினைச்சு லூசியோட கூட்டுக்கு போய் அதோட குட்டிங்களை கொண்டு வந்து புஜ்ஜிக்கு தெரியாம அதுங்களை போட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் புஜ்ஜியும் புஜ்ஜியோட தோழனான பன்னுவும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணி வந்து, ஆ புஜ்ஜி வாமா, உனக்காக நான் ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கேன். அப்போ பன்னு கேட்டா, ஆன்டி ஸ்பெஷல் சமையலா? உங்களுக்கு மட்டும்தான் நீங்க சமைச்சு வச்சிருக்கீங்களா, இல்ல எனக்கு கூட கொடுப்பீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பன்னு, நான் எதுக்கு உனக்கு கொடுக்க மாட்டேன், நீயும் என் பொண்ணு கூடவே சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு லூசியோட குட்டிங்களை வச்சு சமைச்ச சாப்பாட்ட அவங்க ரெண்டு பேருக்குமே சாப்பிட கொடுத்தா. அப்போ துணி பன்னுவை பார்த்து, என்ன இந்த பன்னு கிளிய பார்க்கும்போது இதை சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோணுது? ஆ கண்டிப்பா, என்னைக்காவது ஒரு நாள் சரியான நேரமா பார்த்து இந்த பன்னுவை சாப்பிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சா. பன்னு, குழம்பு நல்லா இருந்துச்சா? ஆ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆண்டி. இதோட ரெசிபியை சொன்னீங்கன்னா அடிக்கடி என் அம்மா கிட்ட நானும் இதே மாதிரி சமைக்க சொல்லுவேன். ஐயோ, இது ஸ்பெஷல் சீக்ரெட் ரெசிபி, இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உனக்கு எப்பனா இது வேணும் அப்படின்னா நீ கேளு, நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்படி சில நாட்கள் நகர ஆரம்பிச்சது. இப்படி சாப்பாட்டோட சுவை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பறவையை கொண்டு அந்த சமையல்ல சேர்க்கறது, அப்படி இல்லைன்னா உடம்புக்கு கெடுதலான கெமிக்கலை அந்த சமையல சேர்த்துக்கிறது. இப்படிதான் யாரை பத்தியும் கவலைப்படாம துணி சாப்பாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக எல்லாருக்கும் இதே மாதிரிதான் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் பன்னுவை கூப்பிட்டுக்கிட்டு சோட்டு துணிய பாக்குறதுக்காக துணியோட வீட்டுக்கு வந்துச்சு. ஆ துணி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்னோட வீட்டுல வந்து சமையல் செஞ்சு கொடுத்தல, அது என்னோட சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ்வளவு சுவையா நீ எப்படி சமைச்ச அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட கேக்குறாங்க. அப்படியா? ஆமா, அன்னைக்கு உன்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்த உன்னோட தாத்தாவை காணோன்னு சொன்னியே, கண்டுபிடிச்சிட்டியா அவரை? இல்ல டோனி,
நான் அவரை நிறைய இடத்துல தேடினேன். என் தாத்தாவை எங்கேயுமே காணோம். நான் எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டேன். ஆனா என்னோட தாத்தா கிடைக்கவே இல்லை. ஆ, எப்படி கிடைப்பாரு? அவர் இந்த பூமியில இருந்தாதானே அவர் உனக்கு கிடைப்பாரு. அவர் செத்து உன்னோட வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறமா எப்படி கிடைப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சு வெளியில மட்டும், ஆ, எங்க இருந்தாலும் உங்க தாத்தா பத்திரமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆ, ஆமா, அவர் உங்க வயித்துல தானே இருக்க போறாரு. ஆ, வயித்துலயா? அது வந்து மனசுன்னு சொல்றதுக்கு பதிலா நான் வயிறுன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதை விடு டோனி, நான் இங்க வந்ததே தாத்தாவை பத்தி பேசுறதுக்காக ஒண்ணும் இல்ல. நீ அன்னைக்கு சமைச்சு கொடுத்த மாதிரியே மறுபடியும் சமைச்சு தெரியானு உன்ன கேக்கலன்னு தான் நான் இங்க வந்தேன். ஆஹா, இத்தனை நாளா நான் இந்த மாதிரி ஒரு நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த பண்ணுவோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு மனசுல யோசிச்சு, ஓ, கண்டிப்பா சமைச்சு கொடுக்கற சோட்டு, இதோ நான் இப்பவே சமைக்கிறேன் அப்படின்னு உள்ள போச்சு. அதுக்கப்புறமா பண்ணு புஜ்ஜி ரெண்டு பேருமே வெளியில போய் விளையாட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா விளையாடுற இடத்துல இருந்து துணி புஜ்ஜிய மட்டும்தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. இது என்ன டோனி, புஜ்ஜிய மட்டும் கூட்டிட்டு வர, பண்ணு எங்க? என்ன ஆன்டி, நீங்க பண்ணு உங்ககிட்ட தானே இருந்தா? அவன் என் கிட்ட இருந்து கிளம்பி ரொம்பவே நேரம் ஆகிடுச்சு. முதல்ல நீங்க வந்து சாப்பிடுங்க, பண்ணு இங்கதான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறமா மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பண்ணு, நீ ரொம்ப சுவையா இருக்கடா. டூனி, உன்னோட கையில ஏதோ மேஜிக் இருக்கு. அப்படி இல்லனா நீ எப்ப சமைச்சாலும் சரி, அந்த சமையல் இவ்ளோ டேஸ்டா இருக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம். ஆமாமா, இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா புஜ்ஜி சோட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ணுவ தேட வெளியில போயிட்டாங்க. பைத்தியக்கார சோட்டு, பண்ணு இனிமே கிடைப்பானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள ஒரு மூலையில பண்ணுவோட தலைய அவ எடுத்து வச்சிருந்தா. அதை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில பள்ளம் தோண்டி பண்ணுவோட தலைய போட்டுட்டு மூடிட்டான்.